வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இது வந்து கந்த சஷ்டி விரதத்துடைய 3வது நாள். காலையில் வழக்கம் போல் என்னுடைய டே வந்து 4 மணி போலவே ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 4:30 அந்த மாதிரி, 4:30 4:50 கூட ஆகிடும். சில நேரம் வெளியில் வர்றதுக்கு, குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து கோலம் போடுறதுக்கு அந்த டைம் ஆகிடும். ஸோ ரொம்ப நாளாக தமிழ் கோலம், கம்பி கோலம் வந்து போடுங்க, சிக்கு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. எனக்கு அதிகமாக நான் சிக்கு கோலம் வந்து போடுறதில்லை, ஆனால் பிடிக்கும். எனக்கு சிக்கு கோலம் போடுறதுக்கு பிடிக்கும், எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், போடவும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கையோடவே வந்து பூவும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப விடிய காலையிலே பறிக்கிறதால அந்த செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் மலராமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் போச்சு, ஒரு 6:00 அந்த மாதிரி ஆச்சுன்னா பறிச்சதுக்கு அப்புறமும் கூட அது வந்து அழகாக மலர்ந்துருது. ஸோ நான் வந்து கையோடவே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வழக்கம் போல் தான் மனையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, அகல் விளக்கெல்லாம் அகைன் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் இட்டுட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருவேன். ஸோ இந்த 6 தீபங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஏற்றுவேன். அதுக்கு முன்னாடியே இந்த 3 தீபங்கள் ஏற்றி வச்சுருவேன். குத்துவிளக்கு, அதுக்கப்புறம் ஓம் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் அப்படின்னா அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து மனையில் உட்கார்றாரு இல்லையா, அப்போ தான் நான் வந்து இந்த 6 தீபங்கள் ஏற்றி வைப்பேன். இன்றைக்கி வந்து எலுமிச்சை சாதம் வந்து நைவேத்தியமாக வச்சுருக்கேன். ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அந்த நைவேத்தியம் இது தான் அப்படின்னு இல்லை. ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அந்த நைவேத்தியம் வந்து இறைவனுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி எலுமிச்சை சாதம் வந்து செஞ்சுருந்தேன். வழக்கம் போல் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தின் போது தீப ஆராதனை செய்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் கூடவே விபூதியும் குங்குமமும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து பூ வந்து அந்த பிளேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பவுமே அது பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் அந்த தீபம் வந்து காட்டுறது ஒரு தனி இதில் வச்சுருப்பேன். சரி, இன்னைக்கு வந்து அந்த தீப ஆராதனை தட்டிலேயே அந்த பிளேட்லேயே வச்சு நான் தீபம் வந்து ஆராதனை செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஒரு எலுமிச்சை அபிஷேகமும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வழக்கமாக பால், தயிர், சந்தனம், அதுக்கப்புறம் மஞ்சள், பச்சரிசி மாவு, இப்படி தான் வந்து விபூதி இந்த மாதிரி அபிஷேகம் தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து எலுமிச்சை பழமும் வந்து அபிஷேகத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அபிஷேகம் கூட சேர்த்துட்டே போவேன். ஸோ அந்த மாதிரி நான் அபிஷேகம் செய்கிறதுண்டு. இன்றைக்கி எலுமிச்சை பழம் வந்து சேர்த்துருக்கேன். அழகாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. முருகப்பெருமான் வந்து பொதுவாகவே போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். சூரனை வதம் செய்து சூரசம்ஹாரி அப்படிங்கிற பெயரும் முருகப்பெருமானுக்கு இருக்குது. எங்கெல்லாம் தீமைகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் தனது ஆயுதங்களை கொண்டு அந்த தீ வினைகளை அறுத்து எறிவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதனால தான் முருகப்பெருமானுடைய வேலுக்கு தனி சிறப்பு இருக்கு. இந்த வேலை வணங்கினாலே போதும், முருகப்பெருமானையே வணங்குவதற்கு சமம். நம்ம பொதுவாகவே வேல் மட்டும் வச்சு கூட வழிபாடு செய்யலாம், ஆனால் முருகப்பெருமான வேல் இல்லாமல் வழிபாடு செய்கிறது கிடையாது. பல கோவில்களில் வேல் மட்டுமே, முருகன் இல்லாமல் வேல் மட்டுமே வழிபாட்டிற்கு இன்றளவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய ஆயுதங்களில் தனி சிறப்பு வாய்ந்தது வேல். வேல் மட்டும்தான் முருகன் கையில் இருக்கிற ஆயுதமா அப்படின்னா, மொத்தமாக 26 வகையான ஆயுதங்கள் இருக்குது. அதில் ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மொத்தம் 12. 12வதாகத்தான் வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுடைய வலது புறம் உள்ள கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வஜ்ரம், அங்குசம், அம்பு, வேல் போன்ற 6 ஆயுதங்களும், இடது புறம் உள்ள கரங்களில் வரம் அளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்ற ஆயுதங்களும் காணப்படும். இது யார்கிட்ட அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னா, சண்முகர்கிட்ட அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது 4 திருக்கரங்களோடு இருக்கிற மாதிரி நம்ம வழிபாடு செய்வோம், அல்லது 2 திருக்கரங்கள் இருக்கிற மாதிரி வழிபாடு செய்வோம். 12 திருக்கரங்களுடன் 6 முகங்களுடன் நம்ம வந்து சண்முகரை கோவில்களில் தரிசனம் செய்யலாம். அப்படி அவர் கைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க.
காக்கும் கடவுளுக்கு ஆயுதம் எதற்கு? இறைவன் கையில் ஆயுதத்தை வைத்ததன் மர்மமும் சூட்சமமும் என்ன? மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆயுதங்கள் செய்யும் வேலையை இறைவனது அருள் செய்யும். மனிதனை நெருங்கும் ஆபத்துகளை இந்த ஆயுதங்கள் வேரறுத்துவிடும் என்பதை உணர்த்தவே இறைவன் கையில் ஆயுதம் இருப்பது. அறியாமையில் இருக்கின்ற மனிதனுக்கு உன்னை இறைவன் பாதுகாப்பார். இறைவன் பராக்கிரமசாலி, பலசாலி, உலகிலுள்ள சக்திகளுக்கெல்லாம் சக்தி என்பதை புரிந்து கொள்ளவே இறைவனுக்கு பலவிதமான கரங்களும் சிரங்களும் அவற்றில் ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டது. நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, ஏன் நம்ம தெய்வங்கள் எல்லாம் கையில ஆயுதங்களோட இருக்காங்க? காக்குற தெய்வங்களாச்சே, அப்புறம் ஏன் ஆயுதம் வச்சிருக்காங்க பயமுறுத்துற மாதிரி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தான், மிருகப்பெருமானும் அவருடைய திருக்கரங்களில் 12 ஆயுதங்களை ஏந்திருப்பார். வேலாயுதம், சேவர்கொடி, அங்குசம், வஜ்ரம், வில், அம்பு, பாசம், கத்தி, கேடயம், வாள், சூளம், தண்டம், உளி, தோமரம். இப்படி இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு. இந்த ஆயுதம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சமும் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வேலாயுதம். முருகன் என்றாலே நமக்கு முதல்ல நினைவுல வர்றது வேல். சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி சக்தி தனது வலிமை முழுவதையும் திரட்டி வேலை உருவாக்கி முருகனுக்கு கொடுத்து அரக்கனை அழிக்க பணித்தாள் என்று புராணங்கள் வாயிலாக நாம படிக்கிறோம். முருகனுடைய வேலாயுதம் சக்தி வேல் என்றும் அழைக்கப்படும். வேலுண்டு வினையில்லை என்ற வாசகம் வேலின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும். வேல் என்றால் வெற்றி என்று பொருள். எனவே வேலாயுதம் வெற்றியை அளிக்கும் ஆயுதம். மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை அகற்றி ஞானத்தை கொடுக்கும் வேல் குமரனின் வேலாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சேவர்கொடி. புராண கதையின்படி மாமரமா இருந்த சூரபத்மன முருகன் தன் வேலால 2 கூறுகளாக பிளக்கிறார். 2 பிளந்த சூரபத்மனின் உடல் பாகம் மயிலாகவும் சேவர்கொடியாகவும் மாறுகிறது. சேவர்கொடியை குக்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே, குக்குட கொடி தரித்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியிருக்காரு. அறியாமை என்னும் இருளை போக்கும் ஆயுதம் சேவர்கொடி. விடியற் காலையில் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் ஆயுதம் அங்குசம். அங்குசம் யானையை அடக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுவது. வலிமை மிக்க யானையை எவ்வாறு ஒரு அங்குசம் கட்டுப்படுத்துதோ அதுபோலவே முருகனின் கையில் இருக்கும் அங்குசமும் நமது ஐம்புலத்தை அடக்கி நல்வழியில் நம்மை நடத்தி செல்லும். அது மட்டும் இல்ல, நமது சித்தமலமாகிய அகங்காரம் என்னும் ஆணவ மலத்தை நீக்கி நல்வழிகாட்டி இறுதியில் முக்தி அடைய செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்ததாக கருதப்படுவது. திருமுருகாற்றுப்படையில் முருகப்புரானது கரங்களில் ஒன்று அங்குசம் கடாவ ஒருகை என்று நக்கீரர் குறிப்பிடுவார். அடுத்த ஆயுதம் வஜ்ராயுதம், வஜ்ரம் அப்படின்னு சொல்வோம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய படைக்கலமான வஜ்ரம் 1000 முனிகளை உடையது. உறுதியான பொருள் எதுவாயினும் அதனை உடைக்கும் வல்லமை உடையது. நாமும் நமது மனதை வஜ்ரம் போல கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை உடைத்து தகர்த்து எறியதான் முருகப்பெருமான் இந்த ஆயுதத்தை ஏந்தியுள்ளார் அப்படின்னு சொல்வாங்க. முருகனுடைய அருளால நமது சித்தமலங்கள் யாவும் அகன்று நல்வாழ்வு கிட்டும், முக்தி கிட்டும். அடுத்த ஆயுதமானது வில் அம்பு. பண்டை காலங்கள்ல இந்த வில் அம்பு அப்படிங்கிறது ஒரு பிரதான ஆயுதமா இருந்து வந்திருக்கு. வள்ளியை அடைவதற்காக முருகப்பெருமான் எடுத்த வேடன் கோலத்தில் வில்லும் அம்பும் உண்டு. வில்லின் வலையும் நாணின் உறுதியும் இழுத்து விடுபவன் பலமும், அந்த அளவிற்கு அம்பின் வேகமும் அது தைக்கும் வன்மையும் அதிகரிக்கும். மனம் என்னும் வில்லில் எண்ணம் எனும் நாணை உறுதியாக வைத்து செயல் என்னும் அம்பை சரியாக எய்தினால் நாம் நமது இலக்கை அடைய முடியும். இந்த தத்துவத்தை உணர்த்தவே முருகப்பெருமான் தன் திருவில்லும் அம்பும் ஏந்தியுள்ளார். அடுத்தது பாசம். இந்திரனையும் வென்று இருமாப்புடன் திரிஞ்ச க்ரௌஞ்ச மலையின் செருக்கை சக்தி வேலால் தகர்த்தவரே. பாசம் முதலிய திவ்ய பானங்களை தரித்து பாரினை காத்திட பரிதி போல் உலா வருபவரே. வள்ளி நாயகரே, எனக்கு உதவும் உமது கரத்தினால் ஆறுதல் அழியுங்கள் என்பது ஸ்ரீ சுப்பிரமணியர் கராவலம்ப பாடலின் ஒரு பகுதி. முருகன் தனது பக்தர்களை பாச கயிற்றால் இழுத்து தன் அங்குசத்தால் அடக்கி முக்தியை அளிக்கிறார் என்பது இதனுடைய தத்துவம். முருகனின் படைக்கலங்களுள் கத்தியும் ஒன்று. தீட்ட தீட்ட கூர்மையாகும் கத்தி போல முருகனின் மீது பக்தி கொண்டு மனம் என்னும் கத்தியை தீட்ட தீட்ட கூர்மையான மெய்ஞான அறிவை நாம பெற முடியும். பகைவரை குத்த பயன்படுத்துவது கத்தி. நம்முள் இருக்கும் மும்மலங்கள் மற்றும் தீய குணங்களாகிய கோபம், பொறாமை, பேராசை இது போல எதிரிகளை நல்ல எண்ணங்கள் எனும் கத்தி மூலம் கிழித்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கத்தான் இந்த கத்தியையும் முருகப்பெருமான் தன் திருக்கரத்தில் ஏந்தியுள்ளார். அடுத்தது கேடயம். கத்தியின் வெட்டையும் குத்தையும் தடுக்க பயன்படுத்தும் ஆயுதம் கேடயம் அப்படின்னு அழைப்பாங்க.
முருகனின் அருள் என்னும் பாதுகாப்பு கேடயம் நம்மை எதிர்மறைகளிலிருந்து காக்கும். ஏவல் பிள்ளை சூனியம் திருஷ்டி தோஷம் போன்ற தீவினைகள் யாவும் முருகனின் அருள் என்னும் கேடயத்தால் நம்மை அணுகாது காக்கப்படும் அப்படிங்கிற தத்துவம் தான் இந்த கேடயத்தின் பொருள். அடுத்தது வாள். வாள் என்பது நீளமான கத்தி, இதனை கட்டுவாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போர்க்களத்தில் பகைவர்களை வெட்ட பயன்படுத்தப்படும். கூர்முனை கொண்ட வாள் எதிரியை பதம் பார்க்கும். தீய செயல்களை நாம் செய்தால் தீவினைகள் என்னும் வாள் நம்மை பதம் பார்த்து விடும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்ததான் கையில் வாள் ஏந்தி காட்சி கொடுக்கிறார் சண்முகம். அடுத்தது கோடாரி. மரம் பிளக்க பயன்படும் கருவி போல பகைவரின் உடலை பிளக்க இது பயன்படும். இது இரும்பால் ஆனது. வாய் கூர்மையாகவும் பின்புறம் கனமாகவும் இருக்கும். காம்பில் செருக பெற்று இருக்கும் பரசு என்பதும் இதை போன்றே இருக்கும். ஆனால் வாய் சற்று வளைந்து கூரியதாக இருக்கும். இதுவும் காம்பில் செருகப்பட்டிருக்கும். காங்கேய சுப்பிரமணியர் என்ற வடிவில் பரசு ஆயுதம் உள்ளதாக காட்டப்படுகிறது. அடுத்தது சூலம். மூன்று நுனிகளை கொண்ட ஆயுதம். முருகப்பெருமானின் தந்தையாம் சிவன் மற்றும் சக்தியின் கையில் இருக்கும் ஆயுதம். சூளம் பிடித்து யமவாசம் சுழற்சி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன். கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய் துணையே அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனின் வேலாயுதமே ஒரு சூளாயுதமாய் இருக்க பக்தர்களுக்கு ஒருபோதும் அச்சம். அதாவது சூளாயுதம் தாங்கி யமதூதர்கள் வரும்போது வேலாயுதம் தாங்கி எமை காக்க வா என் முருகா அப்படின்னு அழைச்சா போதும், முருகப்பெருமான் அவருடைய திருப்பாதங்களை நம்ம பார்த்துடலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய பக்தர்களின் கூப்பிட்ட குரலுக்கு அவர் ஓடி வந்து விடுவார் அப்படிங்கிறது தான் இந்த சூளாயுதத்துடைய அர்த்தம். முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் வந்து சாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அங்க வஸ்திரம் மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா சுவாமி உடைய பொருட்கள் பூஜை பொருட்கள்லாம் வாங்குற கடைகள்லயே இந்த மாதிரி அங்க வஸ்திரம் வந்து நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு கட்டுற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு துண்டா கிடைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து மேலே வர வஸ்திரம் தனியா, அப்புறம் இடுப்பு பகுதிக்கு கட்டுற வஸ்திரம் தனியா அழகா நமக்கு வந்து அலங்காரம் செய்யலாம். இந்த வஸ்திரத்தையே நான் இந்த கால் பகுதி இருக்கு இல்லையா, இது இங்கிருந்து ஆரம்பிச்சு முருகப்பெருமானுக்கு அப்படியே சுத்தி விட்டு நான் பின் பண்ணல, நீங்க அதை வந்து நோட் பண்ணுங்க. நான் வந்து பின் பண்ணாம தான் சுத்தி விடுறேன். ஸோ ஒரு கையில அதை டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு தடவை நம்ம சுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல இறுக வந்து பிடிச்சிரும். ஸோ அழகா அப்படியே சுத்தி எடுத்துட்டு வரலாம். முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி வஸ்திரம் சாத்துறது ரொம்ப அழகா இருக்கும். நார்மலா நம்ம மற்ற நிறங்கள்ல வஸ்திரம் சாத்துறதை விட இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கா நம்ம வந்து சாத்துறது ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு இது பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இந்த மாதிரி வஸ்திரம் வந்து செலக்டிவா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து மேல அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் அப்படியே சுத்திட்டு வாங்க. சுத்திட்டு வந்து நம்ம இந்த இடுப்பு பகுதியில வந்து கொஞ்சம் டைட்டா இழுத்து விடணும். ஏன்னா நம்ம வந்து பின் பண்ண போறது இல்லை. ஸோ அப்படியே அதை வந்து ஸ்டேபிளா நிக்கணும். அதுக்காக கொஞ்சம் நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பின்புறமா எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அகைன் வந்து முன்னாடி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து மேல இருந்து கீழே இழுக்கணும். மறுபடியும் கீழே கால் பகுதியில வந்து கீழே இருந்து பின்னாடி எடுத்துட்டு போகணும். ஸோ நான் அந்த மாதிரி அதை வந்து ஒரு சைடா வச்சுதான் நான் இழுப்பேன் பாருங்க. ஸோ சைடா வச்சு இழுக்கும் போதுதான் அந்த 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 அழகா நமக்கு வந்து அது தெரியும். அந்த அலங்காரம் வந்து நல்லா அழகா தெரியும். ஸோ அகைன் வந்து கீழே அந்த கால் பகுதியில நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். பண்ணிட்டு பின்னாடி புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டு அகைன் பின்னாடி வந்து நம்ம எடுத்து அதை அப்படியே கையில வந்து பிடிச்சிக்கலாம். அகைன் இன்னொரு வஸ்திரம், அது வந்து பச்சை நிறமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அதை வந்து நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கீழே இருக்கிற அந்த வஸ்திரம் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பச்சை நிற வஸ்திரம் வந்து ஒரு 20 இல்லை 18 மேக்சிமம் 20 சென்டிமீட்டர் இருக்கிறது கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சுத்தி வந்து கட்ட போறோம். அதனால ஸோ இந்த மாதிரி மேலே எடுத்துக்கிட்டு கீழே இருந்து மேல் நோக்கி எடுத்துக்கிட்டு அந்த வஸ்திரத்தை அப்படியே கையில டைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அகைன் வந்து நம்ம பச்சை கலர் வஸ்திரம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பின்புற வாக்குல இருந்து நம்ம சுத்தி எடுத்துக்க போறோம். இப்ப வந்து அந்த பச்சை கலர் வஸ்திரத்தை ரெண்டா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னா கூட லூஸ் ஆயிடும். பின்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே அதை நிற்கும்.
சோ இந்த மாதிரி நம்ம டைட்டா பிரஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம இந்த மாதிரி வஸ்திரம் சாத்துனா ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். நம்ம கோவில் எல்லாம் வஸ்திரம் சாத்தி பாத்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். சோ பின் எல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாங்க, அழகா அதுவே வந்து நின்னுடும். நம்ம வந்து இந்த பச்சை கலர் வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ நான் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன், ரொம்ப எளிமையா, ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வியர் பண்ணலாம், ரொம்ப அழகா நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த அபயஹஸ்த முத்திரை வச்சிருக்க கைக்கு, அதுக்கப்புறம் அவருடைய இரண்டு திருக்கரங்கள்ல வந்து நம்ம அப்படியே இப்படி சுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், வஸ்திரம் சாத்தியாச்சு. ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த வஸ்திரம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வியர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வஸ்திரம் எப்படி சாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிளஸ் வந்து இந்த வஸ்திரம் நீங்க நார்மலா இந்த சுவாமி பொருட்கள்லாம் வாங்குற, பூஜை பொருட்கள் வாங்குற கடைகள்லயே கிடைக்கும், நீங்க கேட்டு பாருங்க. ரொம்ப சின்ன அளவுல எல்லாம் வஸ்திரம் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ கேட்டு பாருங்க. இப்ப வந்து முருகப்பெருமானுக்கு அழகா அலங்காரம், அதே போல நம்ம விக்கிரகங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைப்போம் இல்லையா, அது வந்து சந்தனம் ரொம்ப குழைச்சு வந்து வைக்க வேண்டாம், கொஞ்சமா பன்னீர் விட்டுக்கோங்க போதும். நல்லா கெட்டியா இருக்கணும் அந்த அந்த சந்தனம் பாத்தீங்கன்னா, நல்லா கெட்டியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா, ஏன்னா நம்ம பூஜாரியில் இருக்கிற விக்கிரகம் குட்டி குட்டி விக்கிரகம் இருக்கும். ஸோ குட்டி குட்டியா ரவுண்டா பிடிச்சுக்கோங்க. நம்ம அப்படி அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப் வராது, நல்லா ரவுண்டா உருட்டிட்டு அழகா அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு குங்குமம் வைக்கும்போது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. நம்ம நார்மலா சந்தனம் கரைச்சி பொட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அழகு வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமா தான் அழகா இருக்கும். ஸோ இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு திருமார்பலையும் நான் வந்து விபூதி வந்து இட்டிருக்கேன், நெற்றியிலையும் வந்து விபூதி வச்சிருக்கேன். ஸோ அழகா முருகப்பெருமான் வந்து ரெடி ஆயிட்டாங்க. முருகப்பெருமானுடைய தண்டம் நீளமான கைத்தடி மரத்தால் ஆனது. கந்து அப்படின்ற சொல்லுக்கு தண்டாயுதம் கொண்டவன் அப்படின்னு பெயர் இருக்கு. கந்தசுவாமி வடிவத்துல பழனியில தண்டம் ஏந்தி காட்சி அளிக்கிறார். பாசத்திலிருந்து பந்தத்திலிருந்து உலக மாயையிலிருந்து மனிதன் எவ்வாறு விடுபடுவது, இதையெல்லாம் அறுக்கிற ஒரு ஆயுதம் தான் தண்டாயுதம். முருகப்பெருமானுக்கு தண்டாயுத பாணின்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா. முருகப்பெருமான் மரமாக மாறிய சூரபத்மனை செதுக்கி மயிலும் சேவலுமாக மாற்றினான் அப்படின்னு சொல்வோம். குமார தந்திரத்தில் குறிப்பிடப்பெறும் சரவண பவன் என்ற வடிவத்தில் பன்னிரு திருக்கரங்களில் ஒரு திருக்கரத்தில் உளியை வைத்துள்ளார் அப்படின்னு குறிப்பிடப்படுது. தோமரம் அப்படின்னா உலக்கை. இந்த ஆயுதம் பகைவர்களை சாட பயன்படுவது. குமார தந்திரத்தில் குறிப்பிடப்பெறும் தாரஹாரி என்ற வடிவத்தில் உலக்கையை ஒரு கரத்தில் பிடித்துள்ளார். சூரபத்மனின் இளைய தம்பி தாரகாசுரனை வதைத்தவன், அதனால முருகப்பெருமானுக்கு தாரகாரி அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இப்படி முருகப்பெருமானுடைய ஆயுதங்களுக்கு ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பும் இருக்குங்க. எது எப்படியோ முருகப்பெருமான் திருக்கரங்களில் இருக்கும் அத்துணை ஆயுதங்களும் தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவே. அதனால முருகா அப்படின்னு அவரை யாரெல்லாம் தஞ்சம் அடைகிறாங்களோ அவர்களை காப்பதே முருகப்பெருமானின் தலையாய கடமையா இருந்து வருது, அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் கூட. சோ முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்க எந்த சந்தேகமும் இல்லாம நீயே கதின்னு அவரை நினைச்சு வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.